அன்பர் ஜெப ஊழியர்கள், கர்த்தர் உங்களோடு இடைப்பட எங்களோடு இணையுங்கள். அன்பரின் நேரம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கிருபை உள்ளவரே. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கிருபை உள்ளவரே. இந்த காலத்தும் வாக்கு மாறிடா துதிக்கு பாத்திரரே. இந்த காலத்தும் வாக்கு மாறிடா துதிக்கு பாத்திரரே. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கிருபை உள்ளவரே. சொன்னவரே, உனக்கு எதிராய் எழும் ஆயுதம் வாய்க்காதென்றவரே. இந்த சமூகம் முன்னே செல்லும் என்று சொன்னவரே, உனக்கு எதிராய் எழும் ஆயுதம் வாய்க்காதென்றவரே. உள்ளங்கைகளில் உன்னை வரைந்தே என்று சொன்னவரே, உறங்காமல் தூங்காமல் தினமும் காக்கும் இயேசு நல்லவரே. நல்லவர், கர்த்தர் நல்லவர், கிருபை உள்ளவரே. சோர்ந்து போவோர்க்கு பலனை கொடுக்கும் கர்த்தர் வல்லவரே. சோர்ந்திடாமலே தோளில் சுமக்கும் கர்த்தர் நல்லவரே. சோர்ந்து போவோர்க்கு பலனை கொடுக்கும் கர்த்தர் வல்லவரே. சோர்ந்திடாமலே தோளில் சுமக்கும் கர்த்தர் நல்லவரே. தாய் போல் அணைத்து தந்தை போல் காக்கும் தேவன் நல்லவரே. துயரத்தை நீக்கி துதினை தந்த இயேசு நல்லவரே. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கிருபை உள்ளவரே. தடைகளை தகர்த்து வழிகளை திறக்க முன்னே செல்பவரே. போனலானதை செவ்வையாக்குவேன் என்று உரைத்தவரே. தடைகளை தகர்த்து வழிகளை திறக்க முன்னே செல்பவரே. கூணலானதை செவ்வையாக்குவேன் என்று உரைத்தவரே. மாறிட வாழ்வை மாற்றுவேன் என்று வாக்கு தந்தவரே. மாறவின் கசப்பை மதுரமாய் மாற்றின இயேசு நல்லவரே. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கிருபை உள்ளவரே. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கிருபை உள்ளவரே. இந்த காலத்தும் வாக்கு மாறிடா துதிக்கு பாத்திரரே. இந்த காலத்தும் வாக்கு மாறிடா துதிக்கு பாத்திரரே. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கிருபை உள்ளவரே. அன்பர் துதி திருச்சபையின் புத்தாண்டு ஆராதனை டிசம்பர் 31 இரவு 9:30 அன்பர் துதி திருச்சபையில் வைத்து நடைபெறும். தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். தேவ ஆசீர்வாதம் பெற்றுச் செல்லுங்கள். அன்பர் ஜப ஊழியங்கள் நடத்தும். 2024 தானியேல் முகாம். கருப்பொருள் சுடர்களைப் போல். நடைபெறும் நாள் ஜனவரி 14 மற்றும் 15. நடைபெறும் இடம் ஜிஎன் மஹால், சிதம்பரம் ரோடு, விருத்தாச்சலம். அனைவரும் கலந்து கொண்டு தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அன்பு இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே தேவ பிரசன்னத்திலிருந்து அன்பர் ஜபோழியங்கள் மூலமாக உங்களுக்கு புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் இந்த நேரத்திலும் புதிய கிருபைகளை, புதிய ஆசீர்வாதங்களை, நன்மைகளை கொடுக்கிறவராய் நமக்கு மத்தியில் இருக்கிறார். இருப்பிறக்க இருக்கிற புதிய ஆண்டு எப்படி இருக்குமோ, எப்படிப்பட்ட காரியங்கள் நடக்குமோ என்ற கேள்விக்குறிகள், பல விதமான சிந்தனைகளோடு கூட நாம் இருக்கலாம். ஆனால் ஒன்று மாத்திரம் நிச்சயம், வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் ஒழிந்து போகாத ஜீவ வசனங்கள், தேவனுடைய வார்த்தைகள் நமக்கு இருக்கிறது. அதை பிடித்து கொண்டு நாம் ஒவ்வொரு வருஷத்தையும் ஜெயமாய் மாற்றிக்கொள்ள முடியும். தோல்வியான காரியங்கள் இருக்கலாம், பயமுறுத்துகிற காரியங்கள் இருக்கலாம், பலவீனப்படுத்துகிற காரியங்கள் இருக்கலாம், தீமையானவைகளே இருக்கலாம். ஆனாலும் நமக்கு தேவனுடைய வார்த்தைகள் உண்டு. நன்மை செய்கிற ஒரு ஆண்டவர், நல்ல தேவன் இயேசு இருக்கிறார். அவருடைய வார்த்தைகளை நாம் பிடித்து கொண்டு நடக்கும் பொழுது நிச்சயமாகவே நாம் ஒவ்வொரு நாளையும், ஒவ்வொரு வருஷத்தையும், ஒவ்வொரு வேளையும்
வெற்றியாய் மாற்றிக்கொள்ள முடியும். எனவே இந்த நாளிலும் கர்த்தர் நம்மோடு கூட பேசுவார், தம்முடைய வார்த்தைகளை தருவார், தம்முடைய வசனங்கள் மூலமாய் நம்மை திடப்படுத்துவார், நமக்கு போதிப்பார், நமக்கு வேண்டிய ஆலோசனைகளை கொடுப்பார். எனவே ஜெபத்தோடு காத்திருங்கள், கர்த்தர் நிச்சயமாக உங்கள் ஒவ்வொருவரோடு பேசுவார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 43:19 ஆண்டவருடைய வார்த்தை இப்படி சொல்லுகிறது, இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். ஆண்டவர் புதிய காரியங்களை செய்கிறவர், அவர் புதுப்பிக்கிற கிரியைகளை நடப்பிக்கிறவர். அந்த விதமாக அவர் எத்தனையோ காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே தேசங்களிலே செய்திருக்கிறார். அவர் இந்த நாளிலும் இந்த புதிய வருஷத்திற்காக அவர் சொல்லுகிற வாக்குத்தத்தம் என்ன, அவருடைய வார்த்தை என்ன, அதை நாம் பிடித்து கொள்வோம். புதிய காரியம் என்று சொல்லும் பொழுது அது பெரிய காரியங்களாக இருக்கும், பயங்கரமான காரியங்களாக இருக்கும், அது பல விதத்தில் அசாதாரணமான காரியங்களாக இருக்கும். ஆம் அருமையானவர்களே, வரப்போகிற வருஷம் கடந்த காலங்களை காட்டிலும் ஒருவேளை திகிலையும் பயத்தையும் கண்ணீரையும் கலக்கத்தையும் கொண்டு வரக்கூடியதாக இருக்கலாம். அநேக அழிவுகள் முன்னே காட்டிலும் இயற்கையின் அழிவுகள் வேதத்திலே லூக்கா சுவிசேஷம் 21 சொல்லப்பட்டபடி அதிகமான இயற்கையின் அழிவுகள், பூகம்பங்கள், பலவிதமான கொள்ளை நோய்கள், பலவிதமான விதத்திலே பஞ்சங்கள், போராட்டங்கள், பாவங்கள் என்று பெருகி கொண்டிருக்கலாம். ஆனால் அதற்கு மத்தியிலே தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது, புதிய காரியத்தை செய்கிறேன். ஒருவேளை ஆண்டவர் செய்கிற காரியங்கள் ஏராளம் இருந்தாலும் அதில் தேவன் புதிதாய் செய்கிற காரியங்கள் உண்டு. அந்த காரியத்தை பற்றி அதே வசனத்தில் நாம் வாசிக்கும் போது அவர் சொல்லுகிறார், வனாந்திரத்தில் வழியையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். ஆண்டவருடைய வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக சொல்லும் பொழுது அவர் புதிய காரியத்தை செய்கிறேன் என்று சொல்லுகிற தேவன் அதை எப்படி விதமாக இருக்கும், அது நாம் நினைக்கிறதுக்கு ஆச்சரியமாக இருக்கும். காரணம், அது வனாந்திரத்தில் வழி வருவது போல, அவாந்திர வெளியில் ஆறு வருவது போல இருக்கும். அன்பானவர்களே, ஆண்டவர் எண்ணி முடியாத அதிசயங்களையும் ஆராய்ந்து பார்க்கக்கூடாத பெரிய காரியங்களை செய்கிறவர். அதுதான் வேதம் சொல்லுகிற பொழுது அவர் செய்கிற காரியங்கள் பயங்கரமாக இருக்குமா, கிரகிக்க முடியாத காரியங்கள் என்பதாக வேதம் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட காரியங்களை ஆண்டவர் புதிய ஆண்டிலே நமக்கு செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். அப்படியானால் அவர் நமக்குள்ளும் ஒரு புதிய காரியத்தை செய்ய விரும்புகிறார், நமக்குள்ளும் ஒரு மாற்றத்தை செய்ய விரும்புகிறார். நாம் பல நேரத்தில் நாம் என்ன நினைக்கிறோம், எனக்கு இந்த மாற்றம் என் வீட்டில் நடக்காதா, என் வாழ்க்கையில் நடக்காதா, என் காரியங்களில் நடக்காதா என்று நாம் எதிர்பார்க்கிறோம், தப்பில்லை. ஆனால் நமக்குள்ளே மாற்றங்கள், சில காரியங்கள் ஆண்டவர் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். அதுதான் நாம் சிந்திக்க தவறிவிடுகிறோம். இன்றைக்கு அருமையானத்திலே நாம் நமக்குள்ளே தேவன் செய்ய விரும்புகிற மாற்றங்கள் என்ன, நமக்குள்ளே செய்ய விரும்புகிற புதிய காரியங்கள் என்ன, அதையும் நாம் நிதானித்து தியானித்து நமக்குள்ளே அதை கொண்டு வருவதற்கு நாம் ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் நிச்சயமாக கிரியை செய்வார். எனவே இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் செய்ய விரும்புகிற புதிய விஷயங்கள் என்ன, புதிய காரியங்கள் என்ன, வேதத்திலே நாம் வாசிக்கும் பொழுது 2 Corinthians 5:17 நம்மை கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டியாய் அவர் வைக்க விரும்புகிறார். கிறிஸ்துவுக்குள் ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாயிருக்கிறான். புது சிருஷ்டி, புதிய சிருஷ்டியாய், புதிய மனுஷனாய் தேவன் நம்மை வைக்க விரும்புகிறார். அப்போ என்ன வசனம் சொல்கிறது, பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. நாம் மட்டும் கிறிஸ்துவுக்குள்ளே வந்துட்டால் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் செய்கிற மாற்றம் என்ன, பழையவைகள் ஒழிந்து போய்விடும், எல்லாம் மறைந்து போய்விடும், புதிதாய் எல்லாம் மாறிவிடும், எல்லாம் புதிதாயின. அன்பர்களே, அந்த விதமாக தேவன் நமக்குள்ளே மாற்றத்தை கொண்டு வர விரும்புகிறார். ஒருவேளை இத்தனை ஆண்டுகள் நீங்கள் கிறிஸ்துவை அறிந்து பல காரியங்களை தெரிந்து கொண்டவர்களாக கூட இருக்கலாம், ஆனால் உங்களுக்குள் ஒரு புது சிருஷ்டி என்ற மாற்றம், அதாவது பழைய காரியம் என்கிட்ட மாறிடுச்சு, பழைய காரியங்கள் என்னிடத்தில் இல்லை, இப்போ நான் புது மனுஷனாக இருக்கிறேன், கிறிஸ்துவுக்குள் புது மனுஷனாக இருக்கேன் என்று சொல்லுகிற அனுபவம் உங்களுக்கு இருக்குமானால், எத்தனை தான் உலகத்தில் பயமுறுத்துகிற திகிலூட்டுகிற காரியங்கள் வந்தாலும் புது சிருஷ்டியாக இருக்கிற நீங்கள் பழைய காரியங்களை திரும்பி பார்க்க மாட்டீர்கள். புதிய காரியத்தை விசுவாசத்தோடு பிடித்து கொண்டு இயேசு கொடுக்கிற தைரியத்தோடு தேவன் தருகிற வாக்குத்தத்தோடு முன்னேறி செல்வீர்கள். ஆமென். எனவே புது சிருஷ்டியாக இருப்பது தான்
மிக முக்கியமான புதிய காரியம் ஆண்டவர் நமக்குள்ளே கொடுக்கிறது. அதுதான் அந்த கடந்த நாட்களிலே இயேசு இரட்சகர் நமக்காய் பிறந்து நம்முடைய வாழ்க்கையில் பாவங்களிலிருந்து நம்மை ரட்சித்து சாபங்கள் போராட்டங்கள் நமக்கு இருக்கிற சூழ்நிலைகள் காரியங்களிலிருந்து ரட்சிக்கிறவர் என்பதை நாம் தியானித்தோம் இல்லையா. அப்படி ரட்சிக்கிற ஆண்டவர் நமக்குள்ளே ஒரு புது சிருஷ்டியான வாழ்க்கையை கொண்டு வருகிறார். அந்த வாழ்க்கைக்கு இன்னுமாய் நாம் கடந்து போகும் பொழுது கர்த்தர் வனாந்தரத்தில் வழியையும் அவாந்தர வழியில் ஆறுகளை உண்டாக்குவது போன்ற காரியங்களை அற்புதங்களை காண செய்வார். ஆமென். எனவே நாம் புது சிருஷ்டியாய் மாற வேண்டும். ரெண்டாவதாக புதிய மனது, நம்முடைய மனம் புதிதாக வேண்டிய காரியம் ஒன்றை ஆண்டவர் நமக்குள்ளே செய்ய விரும்புகிறார். அவர் செய்ய விரும்புகிற புதிய காரியம் என்ன? உங்கள் மனசு புதுசாக மாறணும். என்ன வசனம் சொல்லுகிறது? ரோமர் 12:2 நாம் வாசிக்கும் பொழுது அதில் நாம் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் நம்ம உலகத்தில் ஓடுற ஓட்டத்தோடு உலகத்தார் போகிற மாதிரியே போய்கொண்டிருக்கிற வாழ்க்கை அல்ல. ஒருவேளை நீங்கள் சொல்லலாம், நான் கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டியாக இருக்கிறேன், என்னோட வாழ்க்கையில் இயேசு புதிய காரியத்தை செய்திருக்கிறார், பழையவனை ஒழிந்து போயினேன், எல்லாம் புதிதாகிவிட்டன என்று நீங்கள் சொல்லலாம். ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில் அந்த புதிதான வாழ்க்கைக்கான மனமாற்றங்கள் இருக்கிறதா, மனம் புதிதாய் மாறிவிட்டதா என்பதாக தேவன் எதிர்பார்க்கிறார். நிறைய பேருக்கு ஒத்த வேஷம், உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்கிற அனுபவங்கள் அப்படியே தான் காரியங்கள் இருக்கும். புரியுதா உங்களுக்கு? ஒருவேளை ஒரு புது வீட்டை நீங்கள் கட்டுகிறீர்கள் என்று சொன்னால் அந்த புது வீட்டில் பழைய காரியங்களே வச்சு கொண்டிருந்தால் என்ன நினைப்பீங்க? பழைய அழுக்கு, பழைய காரியங்கள்லாம் வச்சு அந்த புது வீட்டை அசிங்கப்படுத்தி விட்டதாக சொல்லுவாங்க இல்லையா. சில இடத்துல சொல்லுவாங்க, எல்லாம் புது வீடு வந்துன்னு வீட்டில் மற்ற பொருள்களும் புதுசாக இருந்தால் நல்லா இருக்குமேனு சொல்லுவாங்க. அப்போது நீங்கள் புது சிருஷ்டியாக இருப்பீர்கள். ஆனால் கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டியாக இருக்கிற காரியம் உங்களுக்குள் நடந்திருக்குமானால் நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? உங்களுடைய மனம், உங்கள் மைண்டு ரெனிவாகணும், உங்களுடைய மனம் புதிதாகணும். அப்போ இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம், பழைய காரியங்கள் அதையே நீங்கள் சார்ந்து கொண்டிராமல் உங்களுக்கு பழைய அனுபவங்கள், பழைய நினைவுகள், பழைய பேச்சுக்கள், பழைய சுபாவங்கள், பழைய பாவங்கள் இப்படிப்பட்ட காரியங்களையே நீங்கள் வைத்து கொண்டிருப்பீர்கள். ஆனால் ஆண்டவர் சொல்லுவார், இன்னும் உங்களிடத்திலே புதிய வாழ்க்கை வரவில்லை, உங்கள் மனம் புதிதாகணும்னா இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுக்கு நன்மையும் பிரியமும் அவருக்கு பரிபூர்ணமான சித்தமும் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகணும். ஆமென். நம்ம மனசு புதுசாகணும்னா என்னத்துக்காக? நம்ம ஒன்று நம்ம மனசு புதுசாகிட்டோன்னா மன என்னெல்லாம் சிந்திக்கிறதுக்காக அல்ல, நம்ம மனசு புதுசாகனா அதில் ஒரு பகுத்தறிவு வரணுமா? அது என்ன பகுத்தறிவு? ஆண்டவருக்கு இது நன்மையா, ஆண்டவருக்கு இது பிரியமா, ஆண்டவருக்கு இது சித்தமா? அதுதான் தேவனுக்கு நன்மையும் பிரியமும் அவருக்கு பரிபூர்ணமான சித்தம் என்ன, அதுதான் ரொம்ப முக்கியம். நிறைய நேரம் நம்ம ஆண்டுடைய சித்தம் செய்கிறோன்னு சொல்லி நமக்கு கொஞ்சம் நல்லா பெஸ்ட்டாக தெரிகிற மாதிரி எது இருக்கோ, நமக்கு என்ன இஷ்டமாக இருக்கிற மாதிரி தெரியுதோ அதை செஞ்சுட்டு பரிபூர்ணமான தேவனுடைய சித்தத்தை மிஸ் பண்ணிடுவோம் இல்லையா. சில செய்வாங்க, ஆண்டவருக்காக நான் இதை செய்கிறேன் அதை செய்கிறேன்னு, ஆனால் ஆண்டவருடைய சித்தத்தை அறிந்து அவருக்கு விருப்பமானதை செய்யறதுக்கு தவறி போயிடுவாங்க. அன்பர்களே, இனி வருகிற காலங்கள் மிக 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 கடைசி காலங்கள், மிக மிக குறுகிய காலங்கள். அந்த காலகட்டத்தில் நீங்கள் வாழப்போகிற வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும்? ஆண்டவருடைய சித்தத்துக்காக வாழ்வீர்களா? அவருக்கு நன்மையாக, அவருக்கு பிரியமாக வாழ்வீர்களா? அதற்கு உங்கள் மைண்டு ரெடியாக இருக்கா? அது மனசு மட்டும் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக ஆண்டவருக்காக நான் வாழப்போகிறேன், அவருக்கு நன்மையும் பிரியமும் அவருடைய பரிபூர்ணமான சித்தம் என்னது என்று பகுத்தறிந்து என் மைண்டை நான் அதுக்காக ரினியூ பண்ணிக்க போகிறேன்னு நீங்கள் அந்த உள்ளத்தோடு இருப்பீங்களா, அந்த மனசு உங்களுக்கு இருக்குமானால் நிச்சயமாக வனாந்திரத்தில் வழியையும் அவாந்திரத்து வழியில் ஆறுகளையும் கற்று உண்டாக்குவதை நீங்கள் காண்பீர்கள். உங்களுடைய வாழ்க்கையில் வனாந்திர பாதையெல்லாம் மாறிடும், அவாந்திர வழியெல்லாம் மாறிடும். நீங்கள் பேச வேண்டிய, சிந்திக்க வேண்டிய, செய்ய வேண்டிய அத்தனையும் உங்கள் மைண்ட் ரெனியூவலோடு கூட இப்பொழுது சொல்லுங்கள். ஆண்டவருக்கு நன்மையும் அவருக்கு பிரியமும் அவருக்கு பரிபூர்ணமான சித்தமும் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாய் என் மைண்டை நான் ரெனியூ பண்ணிக்கிறேன், இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் எனக்கு வேண்டாம் என்று சொல்லி பாருங்கள். நிச்சயமாக அவர் உங்களுக்கு உதவி செய்வார். உங்கள் மைண்டு புதிதாகிறது மூலமாய், உங்கள் மனம் புதிதாவதன் மூலமாய் வனாந்திரத்தில் வழியும் அவாந்திர வழியில் ஆறுகளை உண்டாக்குகிற புதிய காரியத்தை தேவன் உங்களுக்கு நிச்சயமாக செய்வார். மாத்திரமல்ல, அடுத்த காரியம் என்ன? ஆண்டவர் புதிதாய் நமக்குள்ளே செய்ய நினைக்கிற காரியம் என்ன? ஒவ்வொரு நாளும் நம்முடைய உள்ளான மனுஷன் புது மனுஷனாய், உள்ளான மனுஷன் புதுசாகிறது
தேவன் விரும்புகிறார். அதை குறித்து 2 கொரிந்தியர் 4:16 நாம் வாசிக்கும் பொழுது, எங்கள் புறம்பான மனுஷனானது அழிஞ்சா கூட பரவாயில்ல. பிரியமானவர்களே, நிறைய பேர் புறம்பான மனுஷனுக்காக வாழ்க்கை வாழ்வார்கள். ஒருவேளை நல்லா உடுத்தலாம், தவறில்லை. நம்ம பார்க்கறதுக்கு மற்றவர்களுக்கு முன்பாக நாம் எல்லாம் பெஸ்ட்டாக இருக்கணுங்கிறதுக்காக பல முயற்சிகள் எடுக்கலாம், தவறில்லை. ஆனால் புறம்பான மனுஷன், அழிந்து போகிற புறம்பான மனுஷன், அதற்காக எடுக்கிற பிரயாசைகள், அதற்காக விரும்புகிற காரியங்கள் இன்றைக்கு எத்தனையோ நேரங்களிலே நம்முடைய ஆசீர்வாதங்களை தடை பண்ணி விடுகிறது. வேதத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாய் 2 கொரிந்தியர் 4 நாம் வாசிக்கிறோமே, அந்த வசனத்தின்படியாக அந்த 16 வசனத்திலிருந்து பார்க்கும் பொழுது, நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. எதுக்கும் நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. ஏன்னா எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தாலும் உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. ஆமென். நாளுக்கு நாள், ஒரு நாள் அல்ல, ஒரே நேரம் அல்ல, டெய்லி ஒவ்வொரு நாளும் உள்ளான மனுஷன், நம்முடைய ஹார்ட்ஃபுல் மனுஷன், நம்முடைய உள்ளான இருக்கிற, நம்முடைய இருதயத்தின் அந்தரங்கங்களெல்லாம் அறிந்திருக்கிற உள்ளான மனுஷன், இந்த உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படும் போது தான் இருதயத்தில் வருகிற தேவனுக்கு பிரியமல்லாத கசப்பு, வைராக்கியம், கோபங்கள், எரிச்சல்கள், ஆண்டவருக்கு பிரியமில்லாத பகைகள், எத்தனையோ காரியங்கள் சொல்லிக்கொண்டு போகலாம். அதை எல்லாவற்றையும் நீக்கிவிட்டு நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிற காரியங்கள். அப்போ என்ன நடக்கும் தெரியுமா? காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி வாழ்கிற வாழ்க்கை உண்டாகிறோம். அதோடு கூட அதிசீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவங்கள் அதை அதிகமான நித்திய கனமகிமை உண்டாக்குகிறது என்ற உணர்வு நமக்கு வரும். ஆண்டவர் அப்படி நம்முடைய வாழ்க்கை ஒரு விசுவாச வாழ்க்கையாக மாற்றிவிடுவார். நாளுக்கு நாள் உள்ளான மனுஷன் பலப்படுகிற, புதிதாக்கப்படுகிற வாழ்க்கை ஆண்டவர் செய்ய விரும்புகிறார். இனி வருகிற நாட்கள் என்ன தெரியுமா? அதிசீக்கிரத்தில் நீங்கள் லேசான உபத்திரவம். ஒருவேளை உபத்திரவத்தின் பாதையில் நீங்கள் போகலாம். ஆண்டவர் இயேசு சொன்னார், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனால் திடர் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்னார். அப்படிப்பட்ட ஆண்டவர் நமக்கு மத்தியில் இருக்கிறார். அப்போ உபத்திரவங்கள் நிறைந்த வாழ்க்கை தான் இன்னும் முன்பை காட்டிலும் மனசில் ஐயோ ஏன் இப்படி சூழ்நிலை, இப்படி காரியங்கள் இருக்கிறதே என்று சொல்லக்கூடிய உபத்திரவங்கள் வரும். உபத்திரவ காலம், மகா உபத்திர காலத்துக்கு முன்னதாக இருக்கக்கூடிய பலவிதமான உபத்திரவங்கள் எல்லாம் வரக்கூடிய காலங்கள். ஆனால் அதிசீக்கிரத்தில் இந்த நீங்கக்கூடிய இந்த லேசான உபத்திரவம், அதிகமான கனமகிமை, நித்திய மகிமை உண்டாக்கக்கூடிய வாழ்க்கையை ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிறார். அதற்காக புறம்பான மனுஷன் அழிந்தாலும் பரவாயில்ல, உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிற ஒரு வாழ்க்கை அனுபவம். இனி வர நாட்கள் சபைகளிலே ஆவியான ஊற்றப்படுவான். இனி வர நாட்கள் கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் மேல் பலமாய் அசைவாடுவார். ஒரு பக்கம் அழிவுகளும், ஒரு பக்கம் புறம்பான அழிவுகளை தேடி, புறம்பான காரியங்களை தேடி ஓடுகிற கூட்டங்கள் பெருகி கொண்டிருக்கும். ஆனால் இன்னொரு பக்கமோ பரிசுத்தாவியானுடைய புதிதாக்குதல் சபைகளிலே எழும்பும். பரிசுத்தாவின் புதிதாக்குதல் தேவ ஜனங்கள் மத்தியிலே ஊற்றப்படும். கர்த்தர் ஒரு பெரிய எழுப்புதலுக்கான காரியங்களை செய்ய தீவிரப்படுவார். கர்த்தர் அப்படிப்பட்ட காரியங்களை செய்து அதி சீக்கிரத்தில் நீங்கும் இந்த லேசான உபத்திரம் என்று சொல்லி, விசுவாசத்தோடு கூட உபத்திரவங்களை தாண்டி அதிகமான நித்திய கனமகிமை உண்டாக்குகிற விசுவாச ஓட்டத்தில் திரள் திரள் ஜனங்களை கர்த்தர் எழும்ப பண்ணுவார். அப்படிப்பட்ட ஆசீர்வாதமான காரியத்தில் மனாந்திரத்தில் வழி உண்டாகும், அவாந்தர வழியிலே ஆறுகள் உண்டாகும். கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்வார். அவர் செய்கிற காரியங்கள் ஆச்சரியமாக இருக்கும், பெரியவைகளாக இருக்கும், பயங்கரமானவைகளாக இருக்கும். எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு அந்த விதமான மகிமையான இந்த ஆண்டவருடைய கரத்தில் உங்களை ஒப்பு கொடுத்து, ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில் புதிய காரியத்தை செய்து, என்னுடைய வாழ்க்கையில் ஒரு புதிதாக்குதலை நீ கட்டளையிட்டு, என்னை உங்களுடைய வருகைக்கு ஆயத்தமாக்கும் என்று நாம் கேட்க போகிறோம். ஜெபிக்கலாமா? அன்பு தகப்பனே, அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் சர்வ வல்லமுள்ள நாமத்தினாலப்பா, உம்முடைய பாதத்திற்கு வருகிறோம். எங்கள் தேவனாகிய கர்த்தர் நல்லவர், எங்கள் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தம் உள்ளவர், மகத்துவம் உள்ளவர், வார்த்தையில் உண்மை உள்ளவர், வாக்குத்தத்தம் பண்ணுகிறவர், வார்த்தைகளை நிறைவேற்றுகிறவர், எங்களோடு பேசியிருக்கிறீரப்பா. ஆண்டவரே, கடந்த காலமெல்லாம் அந்த போராட்டங்கள், பிரச்சனைகள், குறைவுகள், அழிவுகள், தீமைகளுக்கு மத்தியிலே தம்முடைய ஜனத்தை பாதுகாத்த தெய்வமே, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு நன்றி. எங்களை கரம்பிடித்து நடத்தி புதிய ஆண்டிற்காக எங்களை வழிநடத்தி வருகிறது கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளில்
நம்மிடம் நீர் பேசின வார்த்தைகளுக்காய் நன்றி. உடைய வார்த்தைகள் ஒவ்வொருவரையும் இன்றைக்கு சந்தித்ததற்காய் நன்றி இயேசு சுவாமி. இதோ புதிய காரியத்தை செய்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர், ஆண்டவரே உடைய வார்த்தையின்படியாக வனாந்திரத்தில் வழி அவாந்திர வழியில் ஆறுகளை உண்டாக்குகிற கர்த்தர், இப்பொழுது இந்த ஜபத்தில் பங்கெடுத்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு வீட்டிலும் ஒவ்வொரு குடும்பத்திலும் புதிய காரியத்தை செய்வீராக. ஆண்டவரே உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் வழிகள் திறக்கப்படட்டும் அப்பா. ஆசீர்வாதங்கள் ஆறுகளை பாய்ந்து வரட்டும் கர்த்தாவே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற இந்த நேரத்தில் ஆண்டவரே புதிய காரியத்தை ஒவ்வொரு வாழ்க்கையிலே செய்வீராக. புது சிருஷ்டியாய் கிறிஸ்துக்குள் வாழ்கிற அனுபவம், பழையவை ஒழிந்து போயின, பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்ற ஒரு மாற்றம் இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொருக்குள்ளும் உண்டாகட்டும் அப்பா, உண்டாகட்டும். ஆண்டவரே உம்முடைய புதிதாக்குகிற காரியம் ஒவ்வொருடைய மைண்டையும் ஒவ்வொருடைய மனசையும் புதிதாக்கட்டும் அப்பா. ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொரு காரியத்திலும் தேவனுக்கு நன்மை, தேவனுக்கு பிரியம், தேவனுக்கு பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று அறிகிற பகுத்தறிவோடு கூட வாழ்வதற்கு இப்பொழுது உம்முடைய பிள்ளைகளுடைய ஒவ்வொரு மனதை புதிதாக்குவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற இந்த நேரத்தில் உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்கிற வாழ்க்கை வேண்டாம். இயேசுவுக்காக வாழ்கிற அனுபவம் ஆண்டவரே நாளுக்கு நாள் புதிதாகிற அனுபவம் உண்டாகட்டும். உள்ளான மனுஷனில உள்ளான ஆண்டவரே அப்பா இருதயத்தில் அப்பா உங்க பிள்ளைகள் ஒவ்வொருவரும் பலப்படட்டும் அப்பா. உள்ளான மனுஷனில் புதிதாகிற அனுபவம் உண்டாகட்டும். இப்பொழுது இறங்கி வரட்டும். எந்த காரியத்தை குறித்து சோர்ந்து போகாமல், காணப்படுகிற பிரச்சனைகள் காரியங்களை பார்த்து சோர்ந்து போகாமல் உங்களுடைய பிள்ளைகள் பலனடையட்டும். இப்பொழுது ஆவியானவருடைய புதிதாக்குதல் உங்களுடைய பிள்ளைகள் மேல் இறங்கி வருவதாக ஜெபத்தில் பங்கெடுத்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதரன் மேல், ஒவ்வொரு சகோதரி மேல், ஒவ்வொரு குடும்பத்தின் மேல் உம்முடைய புதிதாக்குதல் இறங்கட்டும் அப்பா, இறங்கட்டும். கிறிஸ்துவுக்குள்ளாய் புது மனுஷியாய் மாறட்டும். மனம் புதிதாகட்டும், உள்ளான மனுஷன் புதிதாகட்டும், உள்ளான மனுஷி புதிதாகட்டும். இப்பொழுது இந்த நிமிஷத்திலிருந்து உம்முடைய பிள்ளைகள் வருகிற காரியங்களிலே எல்லா காரியத்திலும் வெற்றி எடுப்பார்களாக. நீர் பேசுகிற வார்த்தைகள் ஒரு நாள் வீண் போவதில்லை சுவாமி. ஆண்டவரே வரப்போகிற காலங்கள் கொடிய காலங்களாக இருக்கலாம், ஆனால் அத்தனையும் வெற்றி எடுக்கிற அபிஷேக வாழ்க்கை, அப்பா எழுப்புதலுக்கான அபிஷேக வாழ்க்கை இப்பொழுது ஒவ்வொருக்கும் உண்டாகட்டும் என்று ஜெபிக்கிறேன். வல்லமையை கட்டவிழ்க்கிறதுக்காக ஸ்தோத்திரம். உடைய கரங்கள் இறங்கி வருவதற்காக ஸ்தோத்திரம். அநேகர் அபிஷேகப்படுகிறார்கள், அநேகர் ஆவியை பெற்றுக் கொள்ளுகிறார்கள், உள்ளத்தில் புதிதான ஆவியோடு எழும்புகிறார்கள். ஆண்டவரே அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. கட்டுகள் அறுக்கப்படுகிறது, தடைகள் உடைக்கப்படுகிறது அப்பா, நுகங்கள் முறிக்கப்படுகிறது, உடைய பிள்ளைகளுக்குள் பலன் இறங்கி வருகிறது. ஆவியானவர் இறங்கி கிரிய செய்கிறதற்காக நன்றி, நன்றி, நன்றி சொல்லுங்கள். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. கர்த்தர் இந்த நாளிலிருந்து உங்கள் வாழ்க்கையில ஒரு புதிய வழிகளை திறக்கிறார், புது பலனை கொடுக்கிறார், புது கிருபைகளை அவர் கொடுக்கிறார், அவர் ஆசீர்வதிக்கிறார். அவருக்கு நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க. நன்றி இயேசு சுவாமி, நன்றி தகப்பனே. உடைய பிள்ளைகளை கரம் பிடித்து நடத்தும் வருகிற நாட்கள் உடைய பிள்ளைகளுக்கு கிறிஸ்துவுக்குள் வெற்றி வாழ்க்கை வாழ்கிற நாட்களாக இருக்கட்டும். ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதியும், ஒவ்வொருவரையும் பேர் பேராய் ஆசீர்வதியும். அவர்கள் ஜெபித்துக் கொடுக்கிற காரியங்களுக்கு பதில் தாரும் அப்பா, நீண்ட கால ஜபங்களுக்கு பதில் தாரும். ஆசீர்வதியும், ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ஆமென், ஆமென். காத்தவர் இனியும் உன்னை காப்பாரே, இம்மட்டிலும் காத்தவர் இனியும் உன்னை காப்பாரே, இம்மட்டிலும் காத்தவர் காரத்தின் மறைவால் காப்பவர், கண்மலை போல் காப்பாரே, காரத்தின் மறைவால் காப்பவர், கண்மலை போல் காப்பாரே, கண்ணீமை போல் காப்பவர், கண்ணீமை போல் காப்பவர், கருத்தாய் உன்னை காப்பாரே, கருத்தாய் உன்னை காப்பாரே, இம்மட்டிலும் காத்தவர் இனியும் உன்னை காப்பாரே, இம்மட்டிலும் காத்தவர் கழுகு போலும் உன்னை காப்பவர், செட்டு
சிட்டைகள் மறைவில் காப்பாரே, கழுகு போல் உன்னை காப்பவர் சிட்டைகள் மறைவில் காப்பாரே. கோழி தன் குஞ்சுகளை காப்பது போல், கோழி தன் குஞ்சுகளை காப்பது போல் சிறகுக்குள்ளே காப்பாரே, சிறகுக்குள்ளே காப்பாரே. இம்மட்டிலும் காத்தவர் இனியும் உன்னை காப்பாரே, இம்மட்டிலும் காத்தவர் தூங்காமல் உன்னை காப்பவர் தாயினும் மேலாக காப்பாரே, தூங்காமல் உன்னை காப்பவர் தாயினும் மேலாக காப்பாரே. உன் பாதம் கல்லிலே ஏடராமல், உன் பாதம் கல்லிலே ஏடராமல் தூதர்கள் கொண்டுன்னை காப்பாரே, தூதர்கள் கொண்டுன்னை காப்பாரே. இம்மட்டிலும் காத்தவர் இனியும் உன்னை காப்பாரே, இம்மட்டிலும் காத்தவர் இனியும் உன்னை காப்பாரே, இம்மட்டிலும் காத்தவர். அருமையான சத்தியம் டிவி நேயர்களுக்கும், அருமையான சத்தியம் டிவி நிறுவனர் மற்றும் ஊழியர்கள் அத்தனை பேருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே புத்தாண்டு வாழ்த்துக்களை. எங்கள் குடும்பத்தின் சார்பாகவும் நமது அன்பர் ஜப ஊழியர்கள் மூலமாகவும் தெரிவித்துக்கொண்டு, புத்தாண்டு உங்களுக்கு ஆசீர்வாதமும் அபிஷேகமும் நிறைந்ததாக இருப்பதாக என்று ஆசீர்வதித்து அன்பு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். காட் பிளஸ் யூ. அன்பர் ஜப ஊழியங்கள், விருத்தாச்சலம், கடலூர் மாவட்டம், தமிழ்நாடு. எங்கள் மொபைல் மற்றும் வாட்ஸ்அப் எண்கள் 9894633923 மற்றும் 9865868439. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.